ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2022 46வது ஐபிஎல் போட்டி சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி நடக்க போகிற மேட்சில் எம்எஸ் தோனி மீண்டும் சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்கிறதுனால இந்த மேட்சிற்கான எதிர்பார்ப்பு ஏகிறி இருக்குது. மேலும் எம்எஸ் தோனியுடைய ஃபேவரட் கிரவுண்டான புனேயில் இந்த மேட்ச் நடக்கிறதுனால கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணியை விட சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியில் பல அதிரடி மாற்றங்கள் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அணி இதற்கு முன்னாடி குஜராத்துக்கு எதிரான மேட்சில் தோத்ததுனால இந்த மேட்சில் கம்பேக் பண்ணணும். அவங்களும் ஒரு சூப்பரான திட்டத்தோடு இந்த மேட்சில் எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ முதல்ல நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பிளேயிங் 11 பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கே எம் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா இறங்குவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதில் அபிஷேக் சர்மா போன மேட்சில் கூட சூப்பராக விளாண்டாரு, கே எம் வில்லியம்சன் இந்த சீசனில் பெருசாக விளாடலை. ஸோ அபிஷேக் சர்மா கே எம் வில்லியம்சன் ஒரு மிக சிறந்த பாட்டஜி அமைச்சா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணி மிகப்பெரிய டார்கெட்டுக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக ராகுல் ட்ரவாத்தியா நிக்கோலஸ் போரான் இறங்குவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதில் ராகுல் ட்ரவாத்தியா அதிரடியாக மேட்சை கொண்டு போகிறாங்க. நிக்கோலஸ் போரான் ஒரு சில மேட்சில் அதிரடியாக விளாண்டுட்டுருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக மார்க்கரம் இந்த சீசனில் ஒரு வெறித்தரமான ஃபார்மில் இருக்காங்க. ரொம்பவே அதிரடியாக மேட்சை கொண்டு போகிறாரு. 10 பாலுக்கு 20, 20 பாலுக்கு 30 ஃபினிஷிங்கில் சூப்பராக அதிரடியாக முடிச்சு கொடுக்குறாரு. ஸோ மார்க்கரம் அவர்களும் இந்த மேட்சில் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு. அடுத்தது ஆல்ரவுண்டர் சசாந்த் சிங் விளாடுவார். இவர் பேட்டிங் பந்தி வீச்சுன்னு ரெண்டுலேயுமே சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அதுலேயும் இவரது சுழல் பந்தி வீச்சில் எதிரணியை திணற வைக்கக்கூடிய வீரராக இளம் வீரராக இவர் இருக்கார். அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் அந்த அணிக்கு கம்பாக் ஆயிருக்கனால அந்த அணியுடைய ஸ்பின் போலிங் அட்டாக்கும் சூப்பராக இருக்குது. ஆல்ரவுண்டர் மற்றும் பேட்டிங் ஆர்டரும் தற்போது வலு அணிஞ்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ரொமானியன் சஃபக் மீண்டும் அந்த அணியில் கம்பாக் ஆகிறாரு. வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த மிக சிறந்த ஆல்ரவுண்டர். தொடக்க போட்டிகளில் இவர் மிக சிறந்த பந்தை வீசினாலும் அதற்கப்புறம் ரன்களை வாரி கொடுத்தனால இவரை ட்ராப் பண்ணாங்க. தற்போது இவர் மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்கனால மீண்டும் இவருக்கு வாய்ப்பு தராங்க. அதற்கு அடுத்தபடியாக ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் போசஸ் குமார், டி நட்ராஜன், உமர் மாலிக்குன்னு தரமான ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் உள்ள அணியாக எஸ்ஆர்ஹெச் அணி இருக்குது. போசஸ் குமார் ரெண்டு பக்கமும் ஸ்பிங் ஆக்குவார், டி நட்ராஜன் நல்லா யாக்கர் போடுவார், உமர் மாலிக் அதிவேக பந்து வீசுவார். ஸோ இவங்க மூன்று பேருடைய பந்து வீச சிஎஸ்கே அணி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ இதுதான் எஸ்ஆர்ஹெச்னுடைய பிளேயிங் 11 இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்தளவில் பந்து வீச்சு வந்து தரமாக இருக்குது, பேட்டிங்கும் தரமாக இருந்தாலும் அந்த அணி 160, 170 ரன்குள்ளே தான் அந்த அணியுடைய பேட்டிங் ஆர்டர் அடிக்கிறாங்க. 180, 200 போனால் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஸோ அந்த தவறெல்லாம் பண்ணாமல் கே எம் வில்லியம்சன் ஒரு மிக சிறந்த ஓப்பனிங் பாஸ்டர்ஷிப் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மேட்சில் மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் 11 பார்ப்போம். சிஎஸ்கே அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ருத்ராஜ் கேட்வார், உத்தப்பா விளாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதில் உத்தப்பா ஒவ்வொரு போட்டிலுமே 20, 30, 50 அடிச்சிடறாரு. ருத்ராஜ் கேட்வார் ஒரு போட்டில் மட்டும் 70 ரன்களுக்கு மேலே அடித்தார். இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் இருக்கனால இந்த மேட்சில் ருத்ராஜ் மீண்டும் கம்பாக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் மொயின் அலி மீண்டும் அணிக்குள்ளே வராங்க. இன்ஜுரி காரணமாக இவருக்கு மிச்சல் ஷாட்னருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரும் சொதப்பினார். தற்போது மொயின் அலி மீண்டும் கம்பாக்க இருக்கனால அவர் கண்டிப்பாக மூணாவது நாடில் இந்த மேட்சில் விளையாட போகிறாரு. அதற்கு அடுத்தபடியாக ராபின் உத்தப்பா, சிவம் துவை விளாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதில் ராபின் உத்தப்பா போன மேட்சில் பஞ்சாபுக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ணி மேட்சை சூப்பராக கொண்டு போனார். ஸோ அதே போல் இந்த மேட்சில் அவர் விளையாட வாய்ப்பு இருக்குது. சிவம் துவை தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டாரும் இறுதி ஒரு சில மேட்சில் சொதப்புறாரு. அவரும் இந்த மேட்சில் அதிரடியாக விளாண்டாதான் சிஎஸ்கே அணி வெற்றி பெறும். அடுத்ததாக கேப்டன் எம்எஸ் தோனி மீண்டும் கேப்டனாக இருக்கனால கண்டிப்பாக இந்த மேட்சில் அவருடைய பேட்டிங் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள். அடுத்த தோனி ஆட்டில் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகின ஜடேஜா விளாடுவார். ஜடேஜா கேப்டன் பொறுப்பில் இருந்தனால பேட்டிங் பந்திச்சு ஃபீல்டிங்னு சொதப்பினார். தற்போது அவர் கேப்டன் கிடையாது. ஸோ இதனால் ரொம்ப ஃப்ரீடமாக இந்த மேட்சில் அவர் விளையாட வாய்ப்பு இருக்குது. அவர் மீண்டும் கம்பாக்காகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஜே பிராவோ இந்த சீசனில் சூப்பராக பந்து வீசினாலும் ஒரு சில ஓவர்களில் அதிக ரன்களை வாரி கொடுத்துட்றாரு. அந்த தவறை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்சில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக டெவால் பிரேவிஸுக்கு மாற்று வீரராக மதிசா ரதிபானா அப்படிங்கிற ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த குட்டி மலிங்கா இந்த மேட்சில் டெபுவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த திக்ஸான இந்த மேட்சில் மெயின் ஸ்பின் போலராக விளாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேனுடைய மெயின் ஃபாஸ்ட் போலராக இந்த மேட்சில் விளையாட போகிறாங்க. இதுதான் சிஎஸ்கேனுடைய பிளேயிங் 11 இன்றைய மேட்சில் பார்க்கப்படுது. சிஎஸ்கே நிலையில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் பண்ணியிருந்தாலும் தலை எம்எஸ் தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்கனால கண்டிப்பாக இந்த மேட்சில் சிஎஸ்கே நீ வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ரசிகர்கள் கணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற மேட்சில் எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே நீ வெற்றி பெறுமா இல்லை எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.